ஹாய் கைஸ், இப்போ ரைட் சைடில் ரிவோல்ட் இருக்குது, லெஃப்டில் ஓலா இருக்குது. ரெண்டுத்தையும் அட் அ டைம் ஆன் ரோடில் நம்ம ரைட் பண்ணி ஈகோ மோடே இல்லாமல் நார்மல் மோட் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரோட் ரைட் பண்ணி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணிடலாம். கிளியராக, அக்யூரேட்டாக அண்ட் ஜென்யூனாக, பர்ஃபெக்டாக எவ்வளோ ஆன் ரோட் ரேஞ்ச் வருதுன்றத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஒரே வீடியோவில் ரெண்டு பேர் தான் வந்துடும், ரிவோல்ட் அண்ட் ஓலா. வெல்கம் டு க்ரீன் டெக் சுமித். ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். சந்தோஷ் ப்ரோ வந்து ஓலாவில் இருக்காரு, நான் ரிவோல்ட்டில் இருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பக்கா கிளாரிட்டிக்காக ட்ரிவன் கிலோமீட்டர்ஸ், பேட்டரி பர்சன்டேஜ், டைம், ரெண்டு வண்டியதும் அடிக்கடி பீரியாடிக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே நீங்கள் ஸ்டார்டிங் டைம் பார்க்கலாம். 4:17 PM சாயங்காலம் 4:17 கிளம்புறோம். ரெண்டு வண்டியுமே ஃபுல் சார்ஜ் பண்ணியிருந்தோம். ஓலா 100% காமிக்குது அண்ட் 135 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காமிக்குது. ரிவோல்ட்டும் ஃபுல் சார்ஜ், 100% சார்ஜ் போட்டிருந்தோம். வண்டி வெளியே எடுத்து கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டு கால் அவர் ஆச்சு. அதுலேயே 100%லேருந்து 98%க்கு வந்துடுச்சு. அண்ட் நம்ம போக போக இந்த டிஸ்டன்ஸில் கிளியராக கிலோமீட்டர்ஸ் வந்துடும். 2474 நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ப்ரெடிக்டட் ரேஞ்ச் 88 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது, அதாவது வண்டி 88 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்ன்றது காமிக்குது. அங்கங்கே நின்று கிளியர் ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு காமிச்சிடுறேன். அவரேஜ் ஸ்பீட் 60 போகணுன்றதுக்காக ஓலாவில் நார்மல் மோடு வச்சிருக்கோம். அதுலேயே அப் டு 80 வரைக்கும் போகுன்றதுனால ரிவோல்ட்டில் செகண்ட் மோடு வச்சிருக்கோம். இப்போ ஓலாவில் பார்த்தீங்கன்னா 135 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காமிச்சிது. 100% சார்ஜுக்கு 135 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச், டோட்டல் ரேஞ்ச் காமிச்சிருக்கு. அண்ட் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிற ரிவோல்ட்டில் வந்து 88 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் காமிச்சிது. அண்ட் நார்மலாக 100% சார்ஜுக்கு 90 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து கம்பெனி படி சொன்னது. பட் இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு பெரிய ரைட் போகலான்ருக்கும். ஸோ நாங்கள் தாம்பரத்தில் கிளம்பி ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வந்து கிண்டி கத்திப்புறா வழியாக சுற்றிட்டு அப்படியே பெசன்ட் நகர் பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம். கைஸ், இப்போ நம்ம தாமரம்லேருந்து பெசன்ட் நகர் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பெசன்ட் நகர் நம்ம சர்ச் பார்த்துருப்பீங்க, வேளாங்கண்ணி சர்ச். பிரேக் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டாக 26 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 5:13 PM ஆகுது. ஓலாவில் பேட்டரி 84% காமிக்குது. நான் ஓட்டிகிட்டு இருக்கிற ரிவோல்ட்டில் 82% காமிக்குது. ஸோ பெசன்ட் நகரில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்றது எதிர்பார்க்கவே இல்லை. சிட்டியில் இருக்கிறவங்க ஃபுல்லாக இங்கே தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்தளவுக்கு அந்த பீச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடு. இந்த 135 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சை விட இன்னும் அதிகமாக போகணுன்றது தான் நாங்கள் இன்றைக்கி எய்ம் பண்ணியிருக்கோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக சாந்தோம் மெரினா பீச் வழியாக அப்படியே போயிட்டுருக்கோம். லைட் ஹவுஸ் பார்க்கலாம் பின்னாடி. த்ரூ அவுட்டாக ஒரு 50-60 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். 60க்கு மேலே அவ்வளோ போகிறது அளவுக்கு இந்த சிட்டிக்குள்ளே இல்லை. ஹைவேயில் இல்லாமல் ரியலாக சிட்டியில், சென்னை சுற்றி டிராஃபிக்கில் அண்ட் சிட்டியில் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நார்மலாக ஓட்டும்போது எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நாங்கள் ஆரம்பிச்சது. அப்படியே காந்தி சிலையை தாண்டி போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் காந்தி சிலை. ஆக்சுவலாக மெரினா பீச்சுக்குள்ளே போகலான்னு நினச்சோம். ஐ மீன் பீச்னா மண்ணுக்குள்ளே இல்லை, நார்மலாக பிளாட்ஃபார்மில் வண்டி ஓட்டலான்னு நினச்சோம். நினச்சி யூ டர்ன் போட்டு ரொம்ப தூரம் போனோம். பார்த்தா செம்ம க்ரௌடு. அதாவது உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கே ஒரு கண்டிப்பாக ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும், அந்தளவுக்கு க்ரௌடு. ஸோ மறுபடியும் யூ டர்ன் போட்டு மறுபடியும் அப்படியே அண்ணா ஸ்கொயர், இந்த பிரிட்ஜ், இந்த ஃபேமஸ் இந்த நேப்பியர் பிரிட்ஜ், இந்த படத்துலலாம் வருமே. இந்த பிரிட்ஜில் எப்பவுமே இந்த கலர்ஃபுல் லைட்ஸ் போட்டிருப்பாங்க. அதே நம்ம வேற சைட்லேருந்து அப்படியே வரும்போது அந்த தண்ணியில் அந்த லைட்டிங் ரிஃப்ளெக்ஷன் தெரியும், சூப்பராக இருக்கும். அப்படியே ராஜாஜி சாலை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். பீச் சைடு ஓவர் க்ரௌடாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக இருக்கும். அந்த வேலை கேமரா ஒழுங்காக மாட்டாமல் கீழே விழுந்து ஒரு மாதிரி கிளாஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு க்ளௌடியாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த கிளாஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியல அது கரெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே நார்த் சென்னை வந்துட்டோம், டுவோர்ட்ஸ் காசிமேடு அந்த மெயின் ரோடு. இந்த ரோட்டில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா ஒரு பிளாட்ஃபார்மு, தனியாக மண் வந்து அதுக்கப்புறம் பீச் வராது. இந்த ரோடு அப்படியே ரோடுக்கு அந்த சைடு பார்த்தா அப்படியே ஃபுல்லாக கடலாக இருக்கும். இப்படியே ரோடு இருக்கும், அந்த ரோடுக்கு அப்புறம் அப்படியே கடல் தெரியும் ஃபுல்லாக. ஆக்சுவலாக அது பே ஆஃப் பெங்கால் தான் இது. ஸோ ஃபுல்லாக இங்கே ஒரு சைடு ரோடு, ஒரு சைடு அப்படியே கடல் இருக்கும். இந்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம டே டைமில் கிளம்பணும், அதாவது ஃபுல் டே லைட் இருக்கிறப்போ கிளம்பணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஆகிட்டே வருது. நம்ம இந்த வீடியோ முடிக்கும் போது நம்ம ஃபுல் நைட் டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நாங்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே வெயிட்டு. சந்தோஷ் ஒரு 60 kgs இருப்பார், அண்ட் நான் பேக்கோட ஒரு 63 kgs இருப்பேன். ஸோ நார்த் சென்னையில் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணது 56 கிலோமீட்டர்ஸ் முடிச்சிருக்கோம். ரிமைனிங் பேட்டரி 67% காமிக்குது ஓலாவில், ரிவோல்ட்டில் 61% காமிக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் இன்னொரு சைடுக்கு அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் லெஃப்ட் திரும்பணும், டுவர்ட்ஸ் சிட்டி அப்படியே லெஃப்டில் திரும்பிட்டோம். அப்படியே மாதாவரம் வழியாக அப்படியே குறட்டு ஒரு சைடு வந்திருக்கோம். இப்போ இங்கே பிரேக் எடுக்கிறோம். எவ்வளோ தூரம் போகும் நீ நினைக்கிறேன்? என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாருங்க, ஆல்ரெடி நம்ம ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டிட்டோமா? 60 தாண்டிட்டோம், 65 இருக்கும்.
இன்னும் 100. ஆக்சுவலாக எங்கேயுமே சார்ஜ் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே இல்லை. சார்ஜரே எடுத்துகிட்டு வரல, சார்ஜரும் எடுத்துகிட்டும் வரல. ஆக்சுவலாக சார்ஜர் எடுத்துகிட்டு வந்துருக்கோம், ரெண்டுத்துமே எடுத்துகிட்டு. ஓகே, ஸோ ரிவோல்ட் வந்து கரெக்டாக 50%. அப்போ இன்னொரு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ஷியூராக வரும்னு நினைக்கிறேன். நம்ம செகண்ட் மோட்டில் இருக்கோம், அதில் டோட்டல் கிலோமீட்டரே வந்து 90 தான். டோட்டலாகவே 90 செகண்ட் மோட்டில், செகண்ட் மோட்டில் தான், நாட் மார்க்கவே இல்லை, ஒன்லி செகண்ட் மோட் தான். ஒரு வெஜ் பஃப் ஜூஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. எக்ஸாக்டா பாடி பிரிட்ஜ் கிட்ட போயிட்டு இருக்கோம். இப்போ சந்தோஷ் ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காரு. அப்படியே லெஃப்ட் சைட்ல போனா வில்லி வாக்கம் வரும். இந்த ரைட் சைட்ல சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கும், லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். அது யாருன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள், அவர் தான் ஓனர். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம், டுவர்ட்ஸ் கோயம்பேடு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அப்படியே டோட்டலாக இருட்டிடுச்சு, டோட்டல் டார்க் ஆகிடுச்சு. ஓலாவில் லைட்டு சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். ரிவோல்ட்லேயும் நல்லாவே இருக்குது ஹெட்லைட். ஸோ இப்போ அப்படியே கோயம்பேடு புது பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். இது வந்ததுக்கப்புறம் டிராஃபிக் ரொம்பவே பெட்டராக இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குது. அண்ட் இப்போ ரைட் சைடில் கோயம்பேடு பஸ் டெர்மினஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம் டுவார்ட்ஸ் அசோக் நகர். சந்தோஷ் அங்கே முன்னாடி போயிட்டார். ஸோ நம்மளும் அப்படியே போவோம். மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக போயிட்டு பிரிட்ஜு கீழே இறங்கும்போது ரீஜென்ரேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்படியே ஜிஎஸ்டி ரோடு ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் வந்துட்டோம். இப்போ வரைக்கும் நாங்கள் ஓட்டினது 89 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 8:12 மணி. இப்போ ஓலாவில் ரிமைனிங் 49% பேட்டரி காமிக்குது, ரிவோல்ட்டில் 38% ரிமைனிங் பேட்டரி காமிக்குது. ஆல்ரெடி நம்ம ரெண்டு வண்டியிலையும் ப்ரெடிக்டட் ரேஞ்சோட கொஞ்சம் அதிகமாகவே ஓட்டியிருக்கோன்றது இப்போ தெரியுது நம்மளுக்கு. நீங்கள் ரிவோல்ட் ஃபஸ்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா மொத்தமாகவே 88 தான் காமிச்சிது, ஆனால் இப்போ ஆல்ரெடி 89 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு, இன்னும் 38% இருக்குது. இனிமேட்டு இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், வாங்க பார்ப்போம். தாம்பரம் பிரிட்ஜில் ஏறி அப்படியே லெஃப்ட் இறங்கிட்டோம். ஸோ கேம்ப் ரோடு வழியாக போயிட்டு சண்டே ஈவினிங், அதுவும் 8 மணிக்கு மேல இவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. இந்த ரோட்ல பார்த்தா செம்ம டிராஃபிக், எப்படி வீக் டேஸ்ல ஆஃபீஸ் டைம்ல இருக்குமோ அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கு. ஒருவேளை எல்லாம் இப்போதான் வெளியே வராங்களா என்ன ஒன்றும் தெரியல. சந்தோஷ் அவர் பாட்டுக்கு ஃப்ரண்ட்ல ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. ஓலால நல்லா ஒரு 55-60 ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். இங்க அந்த வேலை ரெண்டு லேடிஸ் சார்ஜ் இல்லாம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இருக்கும்போது ஒருத்தங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தள்ளக்கூடாது. ஸோ நம்ம நீங்களே பார்க்கலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் டோப் இருப்பேன், அப்படியே தள்ளி விட்டேன். அவங்க அந்த ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டாங்க, அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே அப்படியே போயிட்டாங்க, அந்த ஃபோர்ஸ்லேயே. அவங்க அப்படியே ஏர்லேயே தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க. பட் நம்மளுக்கு ஆக்சுவலாக இது ஒன்றுமே பெரிய விஷயமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் காலை ஃபுட் ரெஸ்ட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக வேறு வண்டியில் வைக்கிறோம், அவ்வளோதான். அண்ட் நம்ம ரிவோல்ட்டும் ஸ்ட்ரெஸ் எதுவுமே ஃபீல் ஆகலை, ரொம்ப ஸ்மூத்தாகவே அப்படியே டோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், எந்த இஷ்யூ இல்லை. இந்த ஸ்லோவாக இப்போ ரிவோல்ட்டில் 20%க்கு வந்துட்டோம். ஓலாவில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல ரிமைனிங்கு. பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஹால்ட் போடுவோம், அப்போ கிளியராக பார்த்துடலாம். நம்ம ஆக்சுவலாக கேம்ப் ரோட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓஎம்ஆர் போகிறோம். அங்கே போய் ஷோலிங் நல்லூரில் போயிட்டு பார்க்கலாம், நீங்கள் போர்ட்லேயே பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் ஈஸியாக இருக்கும், நம்ம லெஃப்ட் போகலாம். நம்ம இருக்கிறது ஷோலிங் நல்லூர் ஜங்ஷன், ஸோ ராயல் என்ஃபீல்ட் ஜங்ஷனு. இப்போது ரிவோல்ட் வந்து 20% இருக்குது அண்ட் 18 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது ரிமைனிங்கு. அண்டு ஓலா வந்து 34% இருக்குது அண்டு 50 கிலோமீட்டர்ஸ் ரிமைனிங் காமிக்குது. நாங்கள் வந்த ரூட்லேயே போனால் இன்னும் 17 கிலோமீட்டர்ஸ்க்கு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். அதுவே இந்த சைடு போனால் சந்தோஷ் ப்ரோ எவ்வளோ ப்ரோ 24 கிலோமீட்டர்ஸ் இந்த சைடு போனால். இப்போ ஷோலிங் நல்லூர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். டாடா கன்சல்டன்சி பெரிய கம்பெனி ஒன்று இருக்கும், ஸோ அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகலான்ட்டு இருக்கும். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கமர்ஷியலாக ஆகிடுச்சு. ஒரு லைட்டிங் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலாக 2008-2012 வரைக்கும் இந்த இடத்துல ஓஎம்ஆரில் ஒர்க் பண்ணேன், ஆக்சென்சர்ன்ட்டு ஒரு கம்பெனியில். அதுக்கப்புறம் மீடியாவுக்கு போனேன், என்டிடிவியில் ஒர்க் பண்ணேன். அப்போ சிட்டிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறதே ஒரு பெரிய ஊருக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த ரோடெலாம் இந்தளவுக்கு அப்போ இல்லை, ஒரு மாதிரி ஃபுல்லாக மண்ணாக இருக்கும், ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும் அந்த ரோடு ஃபுல்லாக. பட் இப்போ இந்த சீனே வேறு மாதிரி இருக்குது.
இந்த ரோடு இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் அந்த பில்டிங்ஸ் அதோட டெக்கரேஷன் ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். பட் இது நான் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தப்ப ரோடு எப்படி டெவலப் ஆகும், இங்கே இந்த மாதிரி கம்பெனிஸ் கட்டுறாங்க, இது எப்படி இந்த ரோடு டெவலப் ஆகும் அப்படின்லாம் நினைப்பேன். ஏன்னா இங்கே இந்த ரோடில் ஒரு டம்ப் யார்ட்லாம் இருக்கும், ஒரு பெரிய குப்பை ஃபுல்லாக இங்கே போடுவாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்துலலாம் ஒரு மாதிரி பொல்யூட்டடாக இருக்கும், ஒரு மாதிரி அந்த சைட் போனாலே அந்த ரோடு ஃபுல்லாக அந்த குப்பை எஃபெக்ட் இருக்கும். இப்போ பார்த்தா அந்த அடையாளமே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரிவோல்ட்டில் போயிட்டே இருக்கும்போது அடிக்கடி ஒரு மாதிரி ஜேர்க்கியாக இருந்தது, சடனாக ஆக்சிலரேட் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சேன், நார்மலாக வண்டி ஓட்டும்போதே இந்த த்ராட்டில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதாவது நம்ம கை சும்மா அப்படி வச்சுட்டு இருக்கும்போதே அந்த சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கே வந்து த்ராட்டில் கொடுக்குற மாதிரி ஆகுது, சடனாக கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு மாதிரி ஜேர்க்கியாக இருந்தது. அதுக்கப்புறமா சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தம்பி இங்கே வச்சு அப்படியே லாக் பண்ணேன். த்ராட்டில் லாக் பண்ண உடனே பார்த்தா அந்த ஜாரிங் எஃபெக்ட், அந்த ஜேர்க்கிங் எஃபெக்ட் எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தது. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு தோணுச்சு. இது என்ன தீர்வுன்னு பார்த்தா இந்த த்ராட்டில் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் இந்த ப்ராப்ளம் சால்வ். பட் இந்த வண்டியில் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. நாங்கள் வந்து சின்ன ரூட்டில் போகாமல் 17 கிலோமீட்டர் சைடு போகாமல் 24 கிலோமீட்டர் சைடு வந்தோம். ஸோ இப்போ வண்டியில் ஜஸ்ட் 2% மட்டும்தான் பேட்டரி காமிக்குது, ரிமைனிங் பேட்டரி. அண்ட் நாங்கள் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஒரே ஒரு வாட்டி இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் மோடுக்கு மாற்றி காமிக்கிறேன், இன்கேஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட் மோட் போட்டால் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுன்றது பார்க்குறதுக்கு. ஓகே, 2 காமிக்குது. ஸோ 2 கிலோமீட்டர் நம்ம சேஃபாக போகலாம். ஓகே, மறுபடியும் செகண்ட் மோடுக்கு வந்துடுறேன். இந்த 20% அப்புறமாவே ரிவோல்ட்டில் வந்து டாப் ஸ்பீட் ரொம்ப கம்மியாகிடுச்சு, அரௌண்ட் 45 அந்த மாதிரி வந்தது. இப்போ டாப் ஸ்பீட் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, மேபி 35 அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல, முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி டைமில் டாப் ஸ்பீட் தேவையில்லை, வண்டி நிற்காமல் போகிறதே பெரிய விஷயம். உண்மையிலேயே ரிவோல்ட் அந்த விஷயத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த ரேஞ்ச் விஷயத்தில். ஆக்சுவலாக பேட்டரி பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு, அந்த டோட்டல் பேட்டரி சிம்பிளே இப்போ பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. வண்டி நிற்கிற வரைக்கும் ஓட்டலான்னு பார்க்குறேன் கைஸ். இப்போ ரிமைனிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1% மாறிடுச்சு, அண்டு ரிமைனிங் கிலோமீட்டர்ஸ் 0 வந்துடுச்சு. ஸோ 0 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ஸோ 1 கிலோமீட்டர் கூட இல்லை, ஸோ 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி கண்டிப்பாக நின்றுடும்னு நினைக்கிறேன், நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு ட்ரை பண்ணுறேன், ஃபுல் த்ராட்டிலில் இருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஆனால் ட்ரை பண்ணுது ஒரு 40 கிட்ட போகுது, ஆனால் ரோடு ஃபுல்லாக ஃப்ரீயாக இல்லை, இல்லாட்டி ஃபுல் ஸ்பீடு பார்த்துருப்போம். வண்டி போகுது, நல்லாவே போகுது, கிட்டத்தட்ட ஒரு 45 கிட்ட போய்டும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா ரொம்ப லேட்டாக பிக்கப் ஆகுது. ஸோ ரோடு பெருசாக இருந்தால் தான் நம்மளால் அந்த டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியும் ஜீரோவில் இருக்கும்போது. இப்போ நான் அங்கே வீட்டு பக்கத்துலேயே சந்துக்குள்ளேயே சுற்றுறதுனால ரொம்ப ஃபுல் ஸ்பீடு போக முடியல. ஸோ இந்த ரோட்லாம் சில ரோட்லாம் அப்படியே ரொம்ப காமாக ஒரு மாதிரி ஹாண்டடாக இருக்குது. டைம் எப்படியும் ஒரு 10:11 இருக்கும். இப்போது வண்டியும் நிற்காமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் அந்த பிளிங்க் பார்க்கலாம், 1லேருந்து 0 மாறிடுச்சு. ஸோ 0%, ஸோ பேட்டரியும் 0%. ஆனால் இன்னும் வண்டி நிற்கலை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே 1 கிலோமீட்டர் தாண்டிட்டோம், 2615 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். இப்போது தெரிஞ்சிருந்தால் மெயின் ரோட்லேயே போயிருப்போம், வண்டி தோ நின்றுடும் தோ நின்றுடும் சொல்லிட்டு சந்துக்குள்ளேயே ஓட்டிகிட்ருக்கோம், அதுவும் நிற்காமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது நல்லா பார்க்கலாம், எல்லாமே 0 காமிக்குது, வண்டி போயிட்டே இருக்குது. ஸோ 0 மாறினப்போ எக்ஸாக்டாக 2614 நம்பரு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், சடனாக த்ராட்டில் கொடுக்குறேன், சடன் பிரேக் போட்டேன், சடன் ஆக்சிலரேஷன் கொடுத்து பார்த்தேன், எல்லாத்துக்கும் அப்படியே வண்டி போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு ஸ்டாப் ஆகாமல் வண்டி அது இப்போ நிற்கிற மாதிரி தெரியல. நீங்கள் பார்க்கலாங்க, 2617 தெரியுது, 2614 0 ஆச்சு, 0 ஆகிட்டே 3 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஸோ இதுக்கும் மேலே வண்டி நிற்காமல் போயிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு டைமும் ரொம்ப போயிட்டே இருக்குது, அண்ட் ஆல்ரெடி 143 கிலோமீட்டர் ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ வண்டி ஆஃப் ஆகுற மாதிரி தெரியல, ஆனால் நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம். ஸோ அந்த காரணத்துக்காக இப்போதைக்கு ரிவோல்ட்டை பார்க் பண்ணிட்டோம். ஸோ ரிவோல்ட் ஆல்ரெடி ஃபுல்லாக செகண்ட் மோடில் சிட்டி ரைடில் 50-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு 65 weight இருக்கிற ரைடரோட ஆல்ரெடி 143 கிலோமீட்டர்ஸ் அச்சீவ்டு. ஓகே, இப்போ ஓலாவை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். 143 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓலாவில் 16% பேட்டரி ரிமைனிங் காமிக்குது, அண்டு 25 கிலோமீட்டர்ஸ் இது சடனாக 0 போகும், பார்க்கிங் போகும், அதெல்லாம் நடக்கும் ஓலாவில் நார்மலாக. பட் இதில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓலா த்ரூ அவுட்டாகவே நார்மல் மோடில் தான் போயிட்டுருக்கும், ஏன்னா இதோட டாப் ஸ்பீடே அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் போகுன்றதுனால. ஸோ இப்போ ஓலா மட்டும் ஓடிட்டு இருக்காரு சந்தோஷ், நான் வந்து ரிவோல்ட்டை விட்டுட்டு வேற ஒரு பெட்ரோல் பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எனி டைம் ஓலா ஃபுல்லாக நின்றுச்சுன்னா டோப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. நைட்டு ஒரு 11 மணிக்கு நாங்கள் மட்டும் தெரு தெருவாக போயிட்டே இருக்கும், இப்போ பின்னாடி நாய் துரத்துறத வச்சு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். 160 கிலோமீட்டர்ஸ் கவர்ட் பண்ணியாச்சு, இன்னும்
ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரிமைனிங் காமிக்குது அண்ட் 6% காமிக்குது எஸ்ஓசி. ஸோ இப்போ இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்றத கிளைமேக்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். கடைசியாக ஒரு வழியாக ஓலா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆகிடுச்சு, பார்க்கிங் மோட் போயிடுச்சு. சுமார் ஒரு 11:30 ஓலா ஸ்டாப் ஆச்சு. அதுவா நிற்கட்டும், பார்க்கிங் மோட்க்கு வந்து அந்த கிலோமீட்டர் கணக்காக வருது. ஸோ நீங்கள் கிளியராக பார்க்கலாம், 166 அச்சீவ்டு, டாப் ஸ்பீட் 67. சந்தோஷ் ப்ரோ, ஸோ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவோம் ப்ரோ? நம்ம ரெண்டு சேர்த்து ஒரு 55-60 அதாவது 35-40 அந்த ஸ்பீடு கிடையாது, 55-60 ஷோராக மெயின்டைன் பண்ணும். ஸோ இதுதான் அச்சீவ்டு ரேஞ்சு. அண்ட் இது வந்து நம்ம நல்லா காஷியஸாக டிரைவ் பண்ணோம், எப்படி எங்கெல்லாம் ரீஜென்ரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அந்த மாதிரி. நம்ம 35-40 வந்து பண்ணியிருந்தா ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் ரேஞ்சு. ஆமாம், மினிமம் 180 மேலே வந்திருக்கும். ஆமாம், ஏன்னா வந்து நம்ம இங்கே சென்னையில் இது இது கிளைமேட்டும் இதுவும் அதிகம் இல்லை, லைக் கோல்ட் பிளேசஸில் போனால் இன்னும் அதிகமாக வரும். அதிகமாக வரும் நைட் டைமு, ஆனால் வந்து இப்போது லைட்டிங்கோட வந்தது. ஸோ அப்போ கூட இந்த இது வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம வந்து டிராஃபிக்லேயும் போகணும், ஹைவேலேயும் போகணும், பக்கா மிக்ஸ்டாக போகணும் எல்லா சிச்சுவேஷன்ஸும் நம்ம. அதுக்கப்புறம் நிறைய பிரிட்ஜஸ் ஏறணும், எல்லாமே கவர் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ப்ரோ. இந்த ரெக்கார்டு வந்து இந்த வீடியோ ரெக்கார்டு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பண்ணதில் வந்து மெயின் ரீசன் வந்து இந்த சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகணுன்றதுக்காக. அதாவது இந்த சேனல் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கணும், இதில் வந்து நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஈவி பற்றி எதுவாக இருந்தாலும் யார் வேணா எங்கேருந்து வேணால் சர்ச் பண்ணப்போ வரணும், ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சேனல் நல்லா க்ரோ ஆகணும். ஸோ தட் இன்னும் நல்ல கான்டென்ட்டு, நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும் ப்ராடக்ட்ஸில், அண்ட் நல்ல புது புது டெக்னாலஜி இன்டகிரேட் பண்ண முடியுன்ற ஒரு தீம்னால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஒரு ஃபுல் டே முன்னாடி நாள் நைட்லேருந்தே கேமரா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ டைம் என்னென்னா எக்ஸாக்டாக ஓகே சார் ஆச்சா, ஸோ 11:34 ஆகுது. ஸோ நான் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் போகணும், ஸோ கண்டிப்பாக 12 மேலே ஆகிடும். ஸோ இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, நம்ம மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, எனக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச் ஆனால் கூட ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து டைனமிக் வியூ வரணுன்றதுக்காக வச்சோம். ஸோ அது வந்து அப்படியே ரோட் நடுவில் ஹைவேல கீழே விழுந்து அப்படியே ஸ்க்ராச் ஆச்சு, ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் கூட எனக்கு தெரியல, ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம்ன்றதுனால. ஸோ இது என்னன்றது இனிமேல் கண்டுபிடிச்சி இது ரெக்டிஃபை பண்ணோம். பட் உங்களுக்கு வியூ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சைடு லென்ஸ் வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் ஓரளவுக்கு உங்களால் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சு. டைனமிக் வியூவில் இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் மைண்டில் வச்சுக்காமல் கீழே காமிங்க, அந்த ஒரு தம்ஸ்அப்பில் காமிங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால இந்த மாதிரி நல்ல கான்டென்ட் என்னால் க்ரியேட் பண்ண முடியும். இதை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் கண்டிப்பாக இந்த சேனலில் நான் போட்டுகிட்டே இருப்பேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். உங்கள் கிரீன் டெக் நண்பன்.